எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் முக்கியமா பிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல இன்னைக்கு நம்ம ஒரு வேற லெவல் அதுவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவியை வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு கேமையே விளையாடுற ஒருத்தர் அவரு ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாருன்னு போலீஸ் வந்து அரஸ்ட் பண்றாங்க யூஸ் பண்ண கத்தியில இவரோட கைரேகை இருக்கு டிஎன்ஏ எல்லாம் மேட்ச் ஆகுது அந்த பொண்ணோட வீடு ஃபுல்லாவே இவரோட கைரேகை இருக்கு ஸோ ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு இவரை பிடிச்சி ஜெயில போடுறாங்க இந்த மாதிரி நிலைமையில மாட்டிக்கிற இவரு எப்படி தான் நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சாரு அதோட எல்லாத்தையும் பண்றது யாருன்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே ஸோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பிலிம் ரோல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க இன்னைக்கு நம்ம ஃபேப்ரிகேட்டட் சிட்டி அப்படின்ற ஒரு சவுத் கொரியன் மூவியை தான் பார்க்க போறோம் டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிடலாம் ஒரு கார்ல இவரோட பேரு கேப்டன் குவானு இவரும் அவருடைய டீமும் ஒரு வார்ல இருக்காங்க ஏகப்பட்ட ஜெட்டு மிசைல்ஸ் வெடிகுண்டுன்னு வெடிச்சு செதறது நம்ம கேப்டன் குவானுடைய டீம்ல இருக்கிறவங்க ஒரு பில்டிங்கை ஸ்கேன் பண்ணும்போது தான் அங்க நிறைய ஹோஸ்டேஜர்ஸும் அதோட அந்த பில்டிங்கோட நடுவுல ஒரு பெரிய பாம் இருக்கிறதையும் பாக்குறாங்க ஸோ உடனே இவங்க அந்த பில்டிங்கு போயிட்டு அந்த பாம்மை எப்படியாவது டிஃப்யூஸ் பண்ணி அங்க இருக்கிற மக்களை காப்பாற்றணும் அதுக்கான வேலையில இறங்குறாங்க ஸோ அந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் எல்லாம் பார்த்து கரெக்டாக பாம் இருக்கிற இடத்துக்கு எப்படி போக முடியும்னு எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி ஒரு கார்லையே அந்த பில்டிங்குள்ள போறாங்க பார்த்தா அந்த பில்டிங்க்குள்ளே ஏகப்பட்ட எனிமிஸ்ஸு நம்ம கேப்டன் குவான் அவரோட கண்ணாலேயே படபடன்னு எல்லாரையும் ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாரு அப்புறம் கேப்டன் குவான் டீம்லயே ஒருத்தர் இருப்பாரு அவருக்கு முகத்துல முடி நிறைய இருக்கும் அதனாலயே அவரோட பேரு மிஸ்டர் ஹாரின்னு சொல்லுவாங்க எனிமிஸ் அட்டாக் பண்ணதனால ஹேரியோட கால்ல அடிபட்டுடும் நம்ம குவானோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் நம்ம எப்படியாவது போயிடு பாம்பை டிஃபியூஸ் பண்ணனும்னு வேகமா அங்க போவாரு ஆனா அங்கேயும் எனிமீஸ் ரொம்ப அதிகமா இருப்பாங்க கேப்டன் குவானால ஒண்ணும் பண்ண முடியாது சுத்தி வளைச்சி அவரை ஷூட் பண்ணிடுவாங்க இத பாக்குற குவானோட டீமுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது ஏனா இவங்க இவ்ளோ ட்ரை பண்ணி இவங்களால பாம்பை டிஃபியூஸ் பண்ணவே முடியல அதோட எனிமி டீம்ல இருக்குறவங்க குவானை நெத்தி போட்லயே ஷூட் பண்ணி சாகடிக்கறாங்க அவ்ளோதான் கேப்டன் குவான் இறந்து போறாரு இதோட கேமும் முடியுது சோ இவ்ளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு கேம் தான் டோர்கார்ல இவரோட பேர் தான் குவானே கேம்ல அவரோட பேரு கேப்டன் குவானா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம பப்ஜி விளையாடுவோம்ல அந்த மாதிரி இந்த கேமை விளையாடிக்கிட்டு இருக்காரு சோ கேம்ல மிஸ்டர் ஹாரின்னு ஒருத்தரை பார்த்தோம்ல அதுவும் நம்ம குவானுடைய ஃப்ரெண்டு தான் ஆனா என்ன குவான் வந்து மிஸ்டர் ஹாரிய நேர்ல பார்த்ததே இல்ல இந்த கேம் விளையாடும் பொழுது ஆன்லைன்லயே ஃப்ரெண்ட் ஆனவங்க தான் இவங்க சோ இந்த மிஸ்டர் ஹாரி அவர் மத்த ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து ஆன்லைன்லயே கால்ல இவரு பேசிக்கிட்டு இருக்காரு இந்த குவானு வீட்டுல டைம் ஸ்பென்ட் பண்றாரோ இல்லையோ இந்த கேம் சென்டருக்கு வந்து கேமை விளையாடிக்கிட்டே இருப்பாரு ஜாலியா பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அவங்க சொல்றாங்க என்ன குவான் திரும்பவும் நம்ம தோத்துட்டோம் பரவாயில்ல நல்ல கேம் பிளே அடுத்த மேட்ச் போலாமா இருங்கடா நான் நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் சரி குவான் நீ அந்த கேம் சென்டர்லயே எவ்வளவு நேரம் இருப்ப நம்ம இந்த கேம்ல ஜெயிக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னா ஓகே இந்த கேம்ல நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை செலிபிரேட் பண்ண ஜாலியா போயிட்டு பார்பி சாப்பிடலாம் எல்லாரும் முப்பது டாலர் கொண்டு வந்துருங்க அப்படின்னு குவானோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல அவரும் பர்ஸ செக் பண்றாரு அவ்வளவு காசு எல்லாம் ஆளு கிட்ட கிடையாது அது வந்து எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அதனால வர முடியாது குவானுக்கு அவருடைய அம்மா கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது குவானோட அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல்ல கேர் டேக்கரா இருக்காங்க சோ குவானும் கால் அட்டென்ட் பண்ணி என்ன விஷயமா சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்லணுமா ஏண்டா நீ இன்னுமா அந்த இடத்துல இருக்க நீ என்ன குழந்தையாடா இவ்வளவு நேரம் கேம் விளையாடிக்கிட்டு இருக்க அம்மா என்ன விஷயம்னு சீக்கிரமா சொல்லுமா இல்லடா வீட்டுல நான் கேஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் நீ போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்துரு அம்மா என்னாலலாம் வீட்டுக்கு போக முடியாதுமா ஆஃப் பண்ணலனா என்ன வெடிச்சு சதுரவா போகுது அப்புறமேட்டு நான் போறேன் குவான் ஒழுங்கா போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்துடு இன்னைக்கு எனக்கு நைட் ஷிப்ட் வேற இருக்கு நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அம்மா காலை கட் பண்ணிடுறாங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல ஒரு வயசானவருக்கு கேர் டேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் அம்மா கழுத்துல இருக்கிற மணி மாதிரியான செயினை பாக்குறாரு என்ன தாத்தா இது ரொம்ப அழகா இருக்குன்னு பாக்குறீங்களா இது என்னோட பையன் வாங்கிட்டு வந்தான் ஜெர்மனில இருந்து இதை போட்டுக்கிட்டு இருந்தா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான் அப்படின்னு அம்மா அந்த பெரியவர்கிட்ட சொல்றாங்க எங்க நம்ம குவானு வீட்டுக்கு போயிட்டு கேஸ் ஆஃப் பண்ற ஐடியாலேயே இல்ல அவரு கேம் விளையாடிக்கிட்டே இருக்காரு சோ திரும்பவும் கால் வருது அட அம்மா வேற திரும்ப திரும்ப கால் பண்றாங்களேன்னு இவரோட மொபைல் போனை செக் பண்ணி பார்த்தா அவரோட மொபைலுக்கு கால் வரல அதான் அந்த கேம் சென்டர்ல யாரோ மொபைல் போனை விட்டு போயிட்டாங்க போல அந்த மொபைல் ரிங் அடிக்குது

கேட்கிறாரு ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல சரி இன்னும் குவானும் வீட்டுக்குள்ள போறாரு பார்த்தா ஷவர்ல அந்த லேடி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க குவானும் வெளியே இருந்து மேடம் உங்களோட போன நான் கொண்டு வந்துட்டேன் ஓ அப்படியா அப்படியே வச்சுட்டு கிளம்புங்க இல்ல எனக்கு காசு தரேன்னு சொன்னீங்களே அடா ஆமால மேலே பெட்ரூம்ல காசு இருக்கு எடுத்துட்டு நீ கிளம்பு சோ குவானும் போயிட்டு காசு எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு போகறதுக்கு முன்னாடி மேடம் உங்க வீட்டோட டோர் ஓப்பன்லயே இருக்கு இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு நீங்க உள்ள இருக்கிறது ரொம்பவே ஆபத்தான விஷயம் சோ அதனால வீட்டை எப்பவுமே லாக் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு குவானும் அங்க இருந்து போயிடுறாரு அடுத்த நாள் ஆகுது குவான் அவரோட வீட்டுல நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்ப சடனா அவரோட வீட்டு கதவை உடைச்சுக்கிட்டு போலீஸ்லாம் எல்லாம் உள்ள வந்து நம்ம குவான போர்ஸ் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க குவானுக்கு எதுவும் புரியல யோ என்னையா நடக்குது இங்கன்னு அப்ப திரும்பி பார்க்கும் தான் குவான் கையில ஒரே பிளட்டா இருக்கு அவரோட ரூம்ல ஒரு கத்தியும் இருக்கு அதுலயும் ஃபுல்லா பிளட்டா இருக்கு ஆதாரமே இல்லைனாலே குணியை வச்சு கும்மு கும்மு குத்துவாங்க இப்ப ஆதாரத்தோட மாட்டிருக்காரா தலைவரை அப்படியே ஸ்டேஷனுக்கு பேக் பண்ணி கொண்டு போறாங்க டிவி நியூஸ்லலாம் நம்ம குவானு ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டாருன்னு அப்படின்னு அப்படியே தீ மாதிரி இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது நம்ம குவானையும் போலீஸு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த செக்ல அவனோட சைன் தானே இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது குவானோ ஆமா ஆனா அப்படின்னு சொல்ல வரும் பொழுதே ஒரு கத்தியை கொண்டு வந்து வைக்கிறாங்க இந்த கத்தில உன்னோட கைரேக இருக்கு இதை யூஸ் பண்ணி தான் நீ அந்த பொண்ணை கொண்டு இருக்க குவான் எதுவும் புரியாம பார்க்கும் பொழுது இங்க டிவி நியூஸ்லலாம் வேற ஒரு விஷயம் ஓடுது இந்த குவான்ன்ற பையன் வேலை வெட்டி இல்லாம வெறும் கேம்மே விளையாடிக்கிட்டு இருப்பான் அதுவும் அந்த கேம்ல கொடூரமா அடுத்தவங்கள கொலை பண்றதுதான் வரும் இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறவன் இந்த மாதிரிதான் கொலை பண்ணுவானே அப்படின்னு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையும் குவானுடைய அம்மா பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க என் பையன் எங்கன்னு கத்துறாங்க அங்க இருக்கிற போலீஸ்லாம் மேடம் நீங்க இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க சோ இறந்து போன பொண்ண ஒரு கத்தியால கொன்னு இருக்காங்க அந்த கத்தியில நம்ம குவானுடைய கைரேகை இருக்கு டிஎன்ஏ எல்லாமே மேட்ச் ஆகுது ஆனா இருந்தாலும் குவான் நான் தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லி ஒத்துக்க மாட்டுறாரு போலீஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல இறந்து போன அந்த பொண்ணோட பாடியை வந்து பண்ணிருப்பாங்களா அதோட ரிப்போர்ட்டும் வருது அந்த ரிப்போர்ட்ல நம்ம குவான் தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்காரு அப்படின்னு கன்ஃபார்மே ஆயிடுது ஆனா குவானுடைய அம்மாவுக்கு தெரியும் நம்ம பையன் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டான்னு அதனால ஒரு பேம்ப்ளெட் மாதிரி ரெடி பண்ணி போற வரவங்க கிட்ட எல்லாம் என் பையன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் வேற யாரோ பண்ணிட்டு பழிய இவ மேலே போட்டாங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல ஒருத்தங்க அந்த பேம்ப்ளெட்டை வாங்கி அம்மாவுடைய முகத்திலேயே அடிச்சுட்டு இவ்வளவு கேவலமான பையனை பெத்தது மட்டும் இல்லாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வந்து நிக்கிற பாத்தியா நீ எவ்வளவு கேவலமானவ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஆனா அம்மாவுக்கு குவான பத்தி தெரியும் வேகமா ஒரு லாயரை போய் பாக்குறாங்க என் பையன் எந்த தப்பும் பண்ணாதவன் பாருங்க எவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கான் அவன் ஒரு அத்தலட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி சர்டிபிகேட் எல்லாம் அவங்க காட்டுறாங்க ஆனா அது எதையும் அந்த லாயர் கண்டுக்கிற மாதிரியே இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்கம்மா நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்க பையன் தப்ப ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிறது தான் ஒரே வழி ப்ளீஸ் அப்பெல்லாம் சொல்லாதீங்க என் பையன் அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது ஆனா இருக்கிற ஆதாரம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு உங்க பையன் ஒத்துக்கிட்டானா தண்டனை காலமாவது கொஞ்சமாவது குறையும் இல்லனா பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிப்பான் அப்படின்னு அந்த லாயர் சொல்றாரு இங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அல ஆரம்பிக்கிறாங்க எங்க நம்ம குவானையும் கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் ஜட்ஜு கிட்ட கொடுத்து இந்த பையனுக்கு எது மேஜாவும் எது கேம்னு ஒண்ணுமே தெரியாது அந்த அளவுக்கு கொடூரமான கேம்ஸ் விளையாடுறவன் இந்த பையனோட கைரேகை இறந்து போன அந்த பொண்ணை கொள்றதுக்கு யூஸ் பண்ண கத்திலையும் அந்த பொண்ணுடைய வீட்டு டோர்லயும் நிறைய இடத்துல இருக்கு சோ இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பாக்கும்போது இவன் தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இங்க நம்ம குவானு என்ன சொல்றதுன்னு தெரியாம டென்ஷன் ஆகுறாரு இது எல்லாத்தையும் குவானுடைய அம்மாவும் அங்க இருந்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க சோ ஆதாரங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம குவானுக்கு ஆயில் தண்டனைய கொடுக்குறாங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் குவானை ஜெயிலுக்கு அனுப்புறாங்க ஆனா அங்க போயிட்டும் குவானு நான் செல்லுக்குள்ள போக மாட்டேன்னு சொல்ல குவானை போட்டு செம்ம அடி அடிச்சு கழுத்துல ஒரு இன்ஜெக்ஷனை இறக்க அவர் மயங்கிடுறாரு அதுக்கப்புறமா அவரை தனியா ஒரு செல்லுல அடைக்கிறாங்க நம்ம எந்த தப்புமே பண்ணாம இந்த நிலைமைக்கு வந்துட்டோமேனு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு சடனா டோர் ஓபன் ஆகுது லஞ்ச் டைம் போல முன்ன பின்ன ஜெயிலுக்கு வந்தாதானே எந்த வழியா போகணும்னு தெரியும் இவரு அப்படியே முழிக்கிறாரு இத ஜெயில இருக்கிற ஒரு வில்லன் கேங் பாக்குறாங்க பிளே கிரவுண்ட்ல இருக்கும் பொழுது அந்த கேங் குவான இழுத்துட்டு போறாங்க அதுல ஒரு முரட்டு பீஸ் இருக்காரு அவர் குவானை பார்த்து நீதான் ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணி சாகடிச்சவனா இங்க பாருங்க நாலாம் அந்த கொலைய பண்ணவே இல்ல என்னடா எதிர்த்து பேசுறா அப்படின்னு குவான போட்டு சம்மாடி அடிக்கிறாங்க அப்புறம் அந்த மொரட்டு பேசு குவான் கிட்ட இங்க பாரு இங்க இருக்கிற எல்லாருமே கொலை பண்ணிட்டு வந்தவங்க அது எங்களோட பெருமை உண்மையா ஒத்துக்கிட்டு போறத விட்டு சும்மா நடிக்கிற நான் ஒண்ணும் கொலாம் பண்ணல அப்படின்னு ஓடி வந்து அந்த மொரட்டு பேச ஒரே முட்டு மொரட்டு பேசு மூக்குல இருந்து ரத்தம்லாம் வருது அவ்வளவுதான் சும்மா ஓடுவாங்களா போட்டு புரட்டி புரட்டி எடுக்கிறாங்க மொரட்டு பேசு எல்லாம் மூஞ்சு அடிச்சு உடைக்கிறாரு ஜெயில இருக்கிற காட்சாங்க வராங்க மொரட்டு பேசும் நான் ஒன்னும் அவன் அடிக்கல இவன் தான் அடிச்சான் சாட்சிக்கு எல்லாரும் இருக்காங்க பாருங்க அடிச்சு உடச்சிட்டான் அப்படின்னு சொல்ல அந்த காட்ஸும் தான் வந்த அதுக்குள்ளேயே ப்ராப்ளம் பண்றல அப்படின்னு நம்ம குவானை இருட்டான ஒரு செல்லுக்குள்ள அடைக்கிறாங்க முப்பது நாள் அவர் அங்கேயே தான் இருக்கணுமா அந்த இடம் ரொம்ப இருட்டா அமைதியா இருக்குமா ஒரு பெரிய மென்டல் டார்ச்சர் அது நம்ம குவானும் என்ன பண்றதுன்னு தெரியாம கத்துறாரு சோ முப்பது நாள் அந்த இருட்டு ரூம்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குவானு வெளியே வராரு எப்பவுமே ஜெயில்னா ஒரு ரெண்டு மூணு கேங் இருக்கும் நம்ம குவான் சண்டை போட்டது ஒரு மொரட்டு பீஸ் கேங் இன்னொரு ஒரு முட்டா பீஸ் கேங் இருக்கு அவங்க நம்ம குவான் கிட்ட வந்து அந்த மொரட்டு பீஸை அங்க யாருக்குமே யாருக்குமே பிடிக்காது இனிமே நீயும் எங்க கேங்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க அப்புறம் அந்த ஜெயில பத்தியும் அங்க இருக்கிற கைதிகளை பத்தியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதோ ஒருத்தன் இலையை தின்னுகிட்டு இருக்கானே அவன் ஒண்ணும் சாதாரண ஆளு கிடையாது அவன் ஒரு சீரியல் கிளரு கொலை பண்ணிட்டு அந்த பர்சனை அவனே தின்னுட்டான் இடின்னு பேசிக்கிட்டு இருக்கும் நம்ம குவான் கிட்ட ஒருத்தர் ஆமா நீ ஒரு பொண்ணை சாகடிச்சல அந்த பொண்ணு எப்படி இருப்பா பாக்க ரொம்ப அழகா இருப்பாளா இதை கேட்ட உடனே குவானு கடுப்பாக்குறாரு ஏன்னா இவங்களும் குவானு கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே சோ அதனால எதுவும் பேசாம அங்க இருந்து போறாரு இவங்களும் இங்க பாரு எங்க போற தனியா இருந்தா உனக்கு ஆபத்து தான் ஒழுங்கா எங்க கூடையே இரு அப்படின்னு

கவலைப்படாத குவான் வெளியே நான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டிவி பிரஸ் மீடியாக்குன்னு எல்லாத்துக்கும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ அந்த கொலைய பண்ணலன்னு எனக்கு தெரியும் கோர்ட்ல திரும்பவும் நான் ரீ போட போறேன் நான் ஒரு கொலகாரனுடைய அம்மாவும் கிடையாது நீ கொலகாரனும் கிடையாது கண்டிப்பா நீ வெளியே வருவ அப்படின்னு தைரியம் கொடுக்குறாங்க சோ குவானுக்கு என்ன சொல்றதுனே தெரியல அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு சோ ஜெயில நாட்கள் போய்கிட்டே இருக்கு அந்த மொரட்டு பேசும் அவரோட கேங்கும் எப்ப பத்தோனதோ நம்ம குவானை புடிச்சு சம்ம அடி அடிப்பாங்க சோ இப்படியே அந்த கேங் நம்ம குவானும் அடி வாங்கிக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் குவான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பக்கத்துல ஒரு கைது வராரு அவரு தான் அந்த சீரியல் கிள்ளரு உனக்கு எங்கெங்க அடிபட்டு இருக்கோ அந்த இடத்துல இந்த இலைய வச்சு தேய்ச்சிக்கோ அந்த காயம் சீக்கிரமா குணமாயிடும் அதோட உன்னை பார்த்தா கொலப்பண்ணவ மாதிரி தெரியலையே அதோட உன் உடம்ப வச்சு பார்க்கும் பொழுது நீ ஒரு கண்டிப்பா அத்லட்டா இருக்கணும் அந்த மொரட்டு பேசு கேங்குக்கும் தெரியும் நீ எந்த தப்பும் பண்ணாதவனு ஆனா நீ தேவையில்லாம அவங்க கோவத்தை தூண்டிட்டியா அதனாலதான் உன்னை பார்க்கும் பொழுது எல்லாம் அடிக்கிறாங்க அதோட உனக்கு இங்க இருந்து தப்பிக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த இடத்துல எதையும் ட்ரை பண்ணாத இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க அந்த நேரத்துல உன்னால தப்பிக்க முடியும் உன் கையில எப்பவாவது கத்தி கிடைச்சதுன்னா கரெக்டா வைத்த இந்த இடத்துல குத்திக்கோ உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு அந்த சீரியல் கிளரும் சொல்லிட்டு போயிடுறாரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் குவான திரும்பவும் அந்த மொரட்டு பேசு கேங்க அடிக்கிறதுக்கு வராங்க உடனே குவானு வேகமா ஓடுறாரு கையில கிடைக்கிற பொருளை வச்சுலாம் ஒரு உண்டிகோல் மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு திரையாசமா போட்டு வெளுத்தெடுக்கிறாரு கடைசியா அந்த மொரட்டு பேசு அவரையும் போட்டு அடிக்க கீழே விழுந்து ஆள் துடிக்கிறாரு அந்த இடத்துக்கு சவுண்ட் கேட்டு காட்சும் வராங்க காட்ஸ்க்கு தெரியும் இந்த மொரட்டு பேசு கேங்க வந்து குவான போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு ஆனா அந்த குவானு இப்ப அந்த மொரட்டு பேசி ஒரு ஷாக்ல பாக்குறாங்க பாக்குறாங்க எல்லாரும் அடுத்த நாளே குவான பாக்குறதுக்காக லாயர் வராரு குவானும் லாயர் கிட்ட என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அம்மா வரல அப்பதான் லாயர் சொல்றாரு உங்க அம்மா உனக்கு நடந்த இந்த விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க குவானும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அம்மா எனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க எப்படி இறந்து போவாங்க ஏன்னா குவான் ஓ முன்னாடி அவங்க கஷ்டத்தை காட்ட கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க உங்க அம்மாவுக்கு பியூனரல் பண்ணணும் அதுக்காக உன்னை வெளியே அனுப்புறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷனுக்காக நான் கோர்ட்ல அப்பீல் பண்ணேன் ஆனா அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சோ நீ சைன் பண்ணிட்டேன்னா கவர்மெண்டே உங்க அம்மாவுக்கு பியூனரல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி எங்க குவான் மனசே உடைஞ்சு போகுது நம்ம எந்த தப்பும் பண்ணல ஜெயிலுக்குள்ள இருக்கோம் நம்மளால அம்மா இறந்து போயிட்டாங்க அம்மாவோட ஃப்யூனர்ல கூட நம்மளால அட்டென்ட் பண்ண முடியலையேன்னு இது எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டுகிட்டே அவரு தூங்குறாரு அப்ப குவானுடைய அம்மா வந்து குவான் பக்கத்துல வந்து கட்டி பிடிக்கிற மாதிரிலாம் அவருக்கு கனவு வருது எங்க ஜெயில்ல நம்ம குவான் கையால அடி வாங்கினா அந்த முரட்டு பேசு குவானை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு ஒரு பக்காவான பிளான போடுறாரு ஜெயில் கைதிகள் எல்லாம் லைன்ல நிக்க வைப்பாங்க காட்ஸ் அப்போ ஒரு கைதி காட்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்குறாரு ஸோ அதனால நான் இடமே பரப்படுவோம் பரபரப்பாகுது ஸ்மோக் பாம் எல்லாம் போடுறாங்க இந்த ஸ்மோக் பாம்னால அந்த இடமே புகையாயிடுது அப்ப அந்த முரட்டு பேசு கத்தியாலேயே நம்ம குவானை குத்தி கொள்றதுதான் பிளானு சோ அதே மாதிரியே அவரும் வராரு ஆனா நம்ம குவானு அந்த கத்தியாலேயே அந்த முரட்டு பேசோட வாயை கிழிச்சு விட்டுறாரு சோ குவான் கையில கத்தி இருக்கு அப்பதான் அந்த சீரியல் கில்லர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது சோ குவானோ அவரோட வயித்துல சரியான இடத்தை பார்த்து அவரே குத்திக்கிறாரு சோ அங்க இருந்த காட்ஸ்லாம் எல்லாம் குவானையும் முரட்டு பேசியும் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க சோ இதுதான் குவானுடைய பிளானு அந்த வேன்ல இருக்கிற போலீஸ் எல்லாம் அடிச்சு போடுறாரு இதை வண்டி ஓட்டுறவரும் பார்த்துட்டு வேணுமே அந்த வண்டியை கிராஷ் பண்ணி வண்டியை கவுத்து விட்டுறாரு ஆனா இருந்தாலும் குவானை எப்படியோ சமாளிச்சு கீயை எடுத்து லாக் அன்லாக் பண்ணிட்டு அங்க இருந்து வேகமா தப்பிச்சு போறாரு ஒரு காடும் எழுந்து குவானை ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு அவர் நினைச்சிருந்தா ஷூட் பண்ணிருக்கலாம் ஆனா அவர் மனசுல என்ன தோணுதுன்னா ஒரு வேலை வந்து தப்பே பண்ணிருக்க மாட்டானோ அப்படின்ற மாதிரி தோணுது சோ அதனால குவானை ஷூட் பண்ணாம அவர் தப்பிக்க விட்டுறாரு குவானும் வேகமா காட்டுக்குள்ள ஓடி போறாரு அங்க ஒரு வீடு இருக்கு அங்க இருந்து துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு டிரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு இந்த நேரத்துல டிவி நியூஸ்லாம் நம்ம குவான் தான் ஹெட்லைனே ஜெயின்ல இருந்த கொலகாரன் தப்பிச்சு போயிட்டானு சோ போலீஸ்லாம் எல்லாம் வெறி கொண்டு தேர்றாங்க போற வழியெல்லாம் குவான அவுத்து தூக்கி போட்ட அந்த ஜெயில் டிரெஸ் எல்லாம் இருக்கு சோ குவான் கண்டிப்பா இந்த சரௌண்டிங்ல தான் இருக்கணும்னு வலை வீசி தேர்றாங்க குவானும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு எப்படியாவது இந்த இடத்த விட்டு தாண்டி போயிட்டாரு அப்படின்னா கொஞ்சம் அவர் ரிலீஃப் ஆகலாம் ஆனா அந்த டவுனுக்கு வெளியே போற எல்லா இடத்துலயும் செக் போஸ்ட் வச்சு போலீஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ குவானோ ஒரு ரோட் சைடுக்கு வராரு அங்க ஒரு ஃபாரின் கப்பல்ஸ் அவங்க வந்த கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு போல சோ லிப்ட் கேக்குறதுக்காக ரோட்ல நிக்கிறாங்க சோ நம்ம குவானு அப்புறம் அந்த ரிப்பேர் ஆகியிருக்கிற காரை சரி பண்ணிட்டு அவங்களோட கார்லயே லிஃப்ட் கேட்டு போக ஆரம்பிக்கிறாரு அந்த கப்பல்ஸ் ஜாலியா பேசிக்கிட்டே வராங்க நம்ம ஆளு எப்படா அந்த டவுன் விட்டு போக போறோமோன்னு யோசிச்சுக்கிட்டே வராரு அவதான் முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்கு போலீஸ் ஒவ்வொரு காரா செக் பண்ணி அனுப்புறாங்க இத பார்த்த உடனே குவானு ஷாக் ஆகுறாரு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே மெதுவா பின்னாடி சீட்ல தான் அவர் உட்காந்துகிட்டு இருக்காரு அப்படியே ஆளு லைட்டா குனிஞ்சுக்கிறாரு இந்த ஃபாரின் கப்பல்ஸ் இருக்காங்கல்ல இவங்க அவசரமா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க போல அதோட இவங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் ஆனா செக் போஸ்ட்ல இருக்கிற போலீஸ்க்கு கொரியன் லாங்குவேஜ் தான்

கண்டுபிடிக்கவே இல்லைன்னு நம்ம குவானு சேஃபான ஒரு இடத்துல இருக்காரு அவரை பார்க்க ஒரு லாயர் ஒரு வரல அந்த லாயருடைய வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த லாயரும் குவான பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு எங்க பாருங்க சார் நான் எங்க போறதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல அதான் உங்க வீட்டுக்கு வந்தேன் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல லாயரும் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாரு நம்ம குவானுடைய அம்மா தன்னைத்தானே கொண்டுகிட்டு இறந்து போயிட்டாங்க எங்க அம்மா அந்த மாதிரி பண்ற கேரக்டரே கிடையாது என்ன காப்பாத்தணும் என்ன எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு உடனே அந்த லாயரும் மேபி ஜெயில உனக்கு ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சோன்னு யாராவது ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம் அதனால அவங்க இந்த தப்பான முடிவை எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த லாயர் அம்மா போட்டிருப்பாங்கல்ல ஒரு செயின் அத குவான் கிட்ட கொடுக்கறாரு அதோட இந்த லாயர் நைஸா போலீஸ்க்கும் கால் பண்ணி இந்த மாதிரி குவான் இங்க தான் இருக்கான்னு சொல்லியிருப்பாரு அதனால போலீஸும் வந்துகிட்டு இருக்காங்க அப்படியே குவான் கிட்டையும் நீ தப்பிக்க வழியே கிடையாது குவான் எல்லா ஆதாரங்களும் உனக்கு எதிராக தான் இருக்கு ஒழுங்கா நீ போலீஸ்ல சரண்டர் ஆயிடு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு அதோட அங்க போலீஸும் வருது குவானும் லாயரை நம்பறது வேஸ்ட்னு சொல்லி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு அப்புறம் பான்னு ஒரு கேமிங் சென்டருக்கு போயிட்டு அங்க ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இவர் பத்தின நியூஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு ஏன்னா அந்த கேஸ்ல இருந்து அவர் வெளியே வரணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கேஸ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆனா என்னதான் கூகுள் பண்ணி பார்த்தாலும் இவருக்கு தேவையான நியூஸ் வர மாதிரியே இல்ல இது வேஸ்ட் அப்படின்னு குவானோ அங்க இருந்து போகலான் பொழுது பக்கத்துல ஒரு சிஸ்டம் அது தன்னாலேயே ஆன் ஆகி அதுல ஒரு வீடியோ இருக்கு நம்ம குவானோடைய கேம் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஹாரின் ஒருத்தர் இருப்பார்ல அவர் அந்த சிஸ்டமை ஹேக் பண்ணி அதுல ஒரு வீடியோவை நம்ம குவானுக்காக வச்சிருக்காரு அதோட லைன்லயும் மிஸ்டர் ஹாரி இருக்காரு யோ மிஸ்டர் ஹாரி நான் உன்ன நேர்ல பார்த்ததே

பார்க்கிங் லாட்டில் ஒரு கார் இருக்குது அதோடைய டேஷ் கேமில் குவான் போனது வந்தது ரெக்கார்ட் ஆகியிருக்கு அவர் போன டைமையும் வந்த டைமையும் வச்சு பார்க்கும் பொழுது அந்த பொண்ணுடைய வீட்டில் அவரு மூணு நிமிஷம் பத்தொன்பது செகண்ட் மட்டும் தான் இருந்திருக்காரு இந்த மூணு நிமிஷத்துல அந்த பொண்ணை ரேப் பண்ணி முப்பத்தி மூணு தடவை அந்த பொண்ணை கத்தியால குத்தி அப்புறம் அந்த பொண்ணை தூக்கி கொண்டு போய் பாத்தோப்ல வைக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் ஸோ இறந்து போன அந்த பொண்ணுடைய சோஷியல் மீடியா பேஜ் பார்க்கும் பொழுது ஒரு கிளப்ல அந்த பொண்ணு மூணு மணிக்கு ஒருத்தர் கூட தனியா எங்கேயோ போயிருக்கா அந்த பர்சனை போலீஸ் விசாரிக்கவே இல்லை ஸோ இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு வீடியோல ஓடுது சோ இப்படி அந்த வீடியோவை குவான் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டோருடைய ஓனர் குவானை பார்த்துட்டு இவன் வாண்டட் லிஸ்ட்ல வர ஆள் தானு போலீஸ்க்கு கால் பண்றாரு லைன்ல மிஸ்டர் ஹாரி இருக்கார்ல அவர் குவான் கிட்ட கேப்டன் அந்த ஸ்டோருடைய ஓனர் போலீஸ்க்கு கால் பண்றான் சீக்கிரமா அங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கேம்ல வந்து இவரோட பேரு கேப்டன் குவாங் தானே அதனால கேப்டன்னே கூப்பிடுறாரு சோ குவானும் வேகமா அந்த ஸ்டோருடைய ஓனர் கிட்ட போயிட்டு அந்த போனை பிடிங்கி விட்டுட்டு அங்க இருந்து போறாரு அப்புறம் மிஸ்டர் ஹாரி வந்து குவான ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு அந்த இடத்துக்கு நம்ம குவான் போயிட்டு வெயிட் பண்றாரு மிஸ்டர் ஹாரியை மீட் பண்றதுக்காக இவ்வளவு நாள் ஆன்லைன்லேயே பேசிக்கிட்டு இருந்த அந்த மிஸ்டர் ஹேரியை இவரு நேரில் மீட் பண்ண போறாரு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் குவான ஒரு மாதிரி பாக்குறாங்க இவளுக்கு பயம் ஆகுது அப்ப குவானுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து உட்காந்துக்கிட்டு மொபைல் போன் எடுத்து வைக்கிறா அதுல மிஸ்டர் ஹாரி கால் பண்றாரு நம்ம குவானும் போன் அட்டன் பண்ணி ஏ மிஸ்டர் ஹாரி நீ வரேன்னு சொன்ன யார் யாரோ வராங்க இந்த பொண்ணு நம்பலாமா நம்பக்கூடாதா கூடாதா அப்ப போன்ல நான் தான் மிஸ்டர் ஹாரி அப்படின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் குவானும் திரும்பி பார்த்தா ஆப்போசிட்ல வந்து இப்ப ஃபோனை கொடுத்தாங்கல்ல அவங்க தான் இன்னொரு போன்ல இருந்து பேசுறாங்க என்னது நீ தான் மிஸ்டர் ஹாரியா ஆமா நான் தான் மிஸ்டர் ஹாரி ஆம்பளை குரல்ல பேசிக்கிட்டு இருந்த கேம் விளாடும் போதுலாம் இல்லப்பா வாய்ஸ் மாத்திர ஆப் எல்லாம் யூஸ் பண்ணி என் குரலை சேஞ்ச் பண்ணி உங்க கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன் குவானுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்ப இவங்களை விட்டாலும் வேற வழி இல்ல ஸோ அந்த பொண்ணு குவான ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போறாங்க பேரு யோ ஒரு ஹேக்கர் மாதிரி ஃபுல் செட்டப்போட இந்த இடத்துலதான் இந்த பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கா நம்ம குவானு அந்த பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை வீட்டுக்குள்ள வந்துட்டு அவர் உட்கார கூட இல்ல அப்ப குவானுக்கு போன் வருது மிஸ்டர் ஹாரின்ற பேர்ல பண்றது அந்த யோ தான் எதுக்காக நின்றுகிட்டே இருக்கீங்க எங்க வேணாலும் உட்காருங்க அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்றாங்க நேர்ல பேசிக்க மாட்டாங்க ஃபோன் கால்ல பேசிக்கிறாங்க அப்ப வீட்டுக்கு வெளியே ஒருத்தர் வராரு கையில அரிசி மூட்டையோட சார் அரிசி மூட்டை டெலிவரி கொண்டு வந்திருக்கேன் உடனே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே ஐயோ அந்த வாய்ஸை மாத்தி ஆ மூட்டையை கீழே வச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் பாக்குற குவானுக்கு விசித்திரமா இருக்கு அப்புறம் அந்த அரிசியை கொண்டு வந்து சமைச்சி ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க குவான் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடற நல்ல சாப்பாடே இதுதான் அதனால ரொம்ப ஒரு எமோஷனல் ஆகுறாரு இதை பாக்குற அந்த யோன்ற பொண்ணோ அகைன் நம்ம குவானுக்கு கால் பண்ணி நேர்லயே பேசிக்காம ஃபோன் கால்லயே எதுக்காக அலறிங்க நம்ம டீம் டீம் வர போறாங்க அப்ப நீங்க அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது நீங்க கேப்டன் தானே அப்படின்னு சொல்றாங்க எனது டீம் ஆனே பயந்து போறாரு அதுக்கேத்த மாதிரியே சில பேர்லாம் வீட்டுக்குள்ள வராங்க இவரு ஒரு பேன் எடுத்துக்கிட்டு என்னமோ அவங்க கூட சண்டை போடுற மாதிரி நிக்கிறாரு ஆனா உள்ள வரவங்க ஆன கண்டுக்காம அவங்க அந்த யோ கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒன்னா கேம் விளையாடிக்கிட்டு இருக்கவங்க தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கவலைப்படாதீங்க கேப்டன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம் நான் அதை தனியாவே பாத்துக்கிறேன் அப்படின்னு குவான் சொல்றாரு இல்ல கேப்டன் உங்களுக்கு புரியல இந்த நிலைமையில ஹெல்ப் கண்டிப்பா உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்தில் அந்த லாயர் இருக்கார்ல அவரோ போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க உங்க வீட்டில இருந்து அந்த குவான் எங்க போனா அப்படின்னு எதுவும் சொல்லிட்டு போனானா இல்ல சார் எதுவும் சொல்லல சரி ஓகே நீங்க போங்க அப்படின்னு லாயர் அனுப்புறாங்க ஆனா லாயர் என்ன கேட்கிறாருன்னா குவானுடைய கேஸ் டீட்டெயில் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது ஹலோ நீங்க லாயர் அந்த வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு போலீஸ் திட்டி அனுப்பிடுறாரு ஆனா இருந்தாலும் நம்ம லாயரு குவானை வந்து ஜெயில போட்டிருப்பாங்கல்ல அங்க எடுத்த டீட்டெயில்ஸ் இருக்கும்ல அந்த டீட்டெயில்ஸ் வாங்கி பாக்குறாரு ஃபுல்லாக அந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது ஒரு பெரிய மொரட்டு பீஸை போட்டு அடிச்சிருக்காரு அந்த மொரட்டு பீஸ் யாருன்னு பார்த்தா கொலை கொள்ளை போதைப் பொருள் கடத்துறது ஆள் கடத்துறது எல்லா வேலையும் செய்கிறவன் இவ்வளோ பெரிய ஏன் அந்த குவான் அடிச்சிருக்கானா சத்தியமாக தைரியசாலி தான் அவன் அப்படின்னு லாயர் நினச்சிக்கிட்டே போகிறாரா அப்போ பின்னாடி இருந்து ஒரு கார் ஹார்ன் அடிக்கிறாங்க யோ என்னையா இவ்வளோ ஸ்லோவாக போய்கிட்டு இருக்க இவ்வளோ ஸ்லோவாக போகிறது தந்தால் பஸ்ஸில் போக வேண்டியதானா அப்படின்னு லாயர் காருக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் அடிச்சுட்டு போகிறான் அந்த ஆள் லாயரும் கடுப்பாகி அந்த ஸ்கிரிப்ட் அடிச்சுட்டு போனார்ல அவரோட கார் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறாரு எங்க நம்ம குவானுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக அவரோட கேம் லெவல டீம் இப்ப நேர்லயே வந்து இன்வெஸ்டிகேஷனா ஆரம்பிக்கிறாங்க அந்த யோன்ற பொண்ணு இருக்கால அவ பயங்கரமான ஹேக்கர் போல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் ஹேக் பண்ணி வச்சிருக்கா சோ நம்ம கேப்டன் குவான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஃபுட்டேஜ்ல ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி கிடைக்குதான்னு ஒவ்வொருத்தங்களா தேடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இறந்து போன அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு குவான் போகும்பொழுது அந்த பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு கண்டிப்பா உயிரோட தான் இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் யாரும் போன மாதிரியோ எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் எந்த ஒரு ஆதாரமும் இல்ல ஆனா அப்பதான் இப்பதான் ஒருத்தர் நோட் பண்றாரு இந்த சிசிடிவி புட்டேஜ் எடிட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சில இடங்களை மறைக்கணும்ன்றதுக்காக அந்த இடங்கள்ல ஒரு பெரிய ட்ரக்க எடிட்டிங்லாம் அந்த இடத்துல வச்சிருக்காங்க அதுவும் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அந்த ஒரே ட்ரக்கு ஒரே நேரத்துல நிறைய இடங்கள்ல இருக்கிற மாதிரி எடிட்டிங்ல வச்சிருக்காங்களா சோ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ட்ரக்க பத்தி கண்டுபிடிக்கணும்னு அந்த ட்ரக்கோட லைசென்ஸ் பிளேட் நம்பரை வச்சு பார்க்கும் பொழுது பக்கத்துல இருக்கிற ஒரு ஜங்கி ஆர்ட்ல தான் அந்த ட்ரக் இருக்குன்னு தெரிய வந்து நம்ம குவானோ அவர் கூடவே ஆன்லைன்ல கேம் விளையாடுறவர் அவரோட பேர் வந்து டெமாலிஷனா இவங்க ரெண்டு பேருமே அந்த

குவானும் அவரோட ஃப்ரெண்டு டெமாலிஷன் இருக்கார்ல அவருக்கு கால் பண்ணி டேய் அந்த காரில் வந்தவங்க திரும்ப வராங்க அவங்க என்ன வாட்ச் அதே மாதிரி அந்த காரும் வருது அந்த சவப்பேட்டையை கொண்டு போயிட்டு ஒரு ஃபிரிட்ஜி பாக்ஸ் குள்ள வச்சு அதை அந்த ட்ரக்குள்ள ஏற்றி அந்த ட்ரக்கையே ஒரு ஃப்ரிட்ஜு கடை கம்பெனியோட ட்ரக்கு மாதிரியே மாத்திட்டு அந்த ட்ரக்கும் அங்க இருந்து போகுது இந்த விஷயத்த குவான் கிட்ட நம்ம டெமாலிஷன் சொல்றாரு என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்க அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்றா அப்படின்னு சொல்ல டே இருந்த காரை நீ எடுத்துட்டு போயிட்ட நான் எப்படி பண்றது சரி விடு நான் ஏதாவது ஒன்னு பண்றேன்னு அந்த டெமாலிஷன் யார்கிட்டயோ லிப்ட் கேட்டு அந்த ட்ரக்கை ஃபாலோ போய்கிட்டு இருக்காங்க அது ஒரு வயசான தாத்தா ஏப்பா தம்பி நீ உண்மையிலேயே போலீஸ் தானா ஆமா ஆமா போலீஸ் தான் நீ ரோட்ட பார்த்து ஃபர்ஸ்ட் வண்டியை ஓட்டு சோ இப்படியே அவங்க ட்ரக்க ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரக்கு பணக்காரங்களாம் வாழ்ற பெரிய ஃபிளாட்டுக்கு போயிடுது அந்த இடத்துல செக்யூரிட்டி எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் டெமாலிஷனால உள்ள போக முடியல நம்ம குவான் கிட்டயும் நடந்த விஷயத்த சொல்ல இவங்க பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அந்த உடைய சர்வரை ஹேக் பண்ணும் ஏன்னா உள்ள நிறைய சிசிடிவி கேமரா இருக்கு அத கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அதனால ஒரு லைனை கட் பண்ணி அத சரி பண்ண போற மாதிரியே சீனா போட்டு உள்ள போயிட்டு அங்க இருக்கிற சர்வர்ல பக் ஃபிக்ஸ் பண்ணி மொத்த சிசிடிவி கேமரா கண்ட்ரோலும் நம்ம ஹேக்கரு யோவோடியா கண்ட்ரோலுக்கு வருது சோ அந்த சிசிடிவியை யூஸ் பண்ணி அந்த சவுபட்டிய எந்த வீட்டுக்கு கொண்டு போனாங்க லிஃப்ட்ல இருக்கிற பாஸ்வேர்ட் என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க அத நம்ம குவான் கிட்ட சொல்ல அவரு அந்த வீட்டுக்குள்ள தனியா போக ஆரம்பிக்கறாரு பாஸ்வேர்ட போட்டு லிஃப்ட ஓபன் பண்ணி எந்த ஃப்ளோரோ அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாரு அது யாரோட வீடுனா ஒரு பெரிய கம்பெனியோட சேர்மனோட வீடு சோ அந்த வீட்டுக்குள்ள தான் அந்த சவுபட்டியும் இருக்கு இவரும் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு பர்சனோட டெட் அதுவும் அவர் ஒரு செலிபிரிட்டி வேற குவானுக்கு எதுவும் புரியல எதுக்காக இந்த செலிபிரிட்டியை கொன்னு வேற ஒருத்தருடைய வீட்டில் கொண்டு வந்து வைக்கணும்னு நம்ம ஹேக்கரையோவும் வீட்டுக்குள்ள ஆளுங்க வராங்க சீக்கிரமா ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க சோ குவானை அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு வீட்டுக்குள்ள நிறைய பேர் வராங்க அவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள சில தடயங்களை உருவாக்குறாங்க இப்ப இறந்து போயிருக்காருல இந்த செலிபிரிட்டி அவரை வேற யாரோ கொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள ஆதாரங்களை ரெடி பண்றாங்க ஏதோ ஒரு பர்சனுடைய முடி நகம் சலைவா ஒரு கிளவுஸ் மாதிரி வச்சிருக்காங்க அதுல பிங்கர் பிரிண்ட் எல்லாம் அவங்க அச்சு வைக்கிறாங்க அப்புறம் இறந்து போன ஒரு செலிபிரிட்டி இருக்கார்ல அவரை ஒரு பெரிய கண்ணாடியில பதப்படுத்தி வைக்கிறாங்க அந்த கண்ணாடிலையும் பிங்கர் பிரிண்டை வச்சு விடுறாங்க இதெல்லாம் பார்த்து அந்த ஹேக்கர் பொண்ணு நம்ம குவானோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க குவானு அங்க பார்த்து ஷாக் ஆகுறாரு அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் குவானு வெளியே வந்து இங்க என்னடா நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்காரு என்னதான் நம்ம ஹேக்கர் யோ வந்து இந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் ஹேக் பண்ணாலும் இந்த ரூம் குள்ளேயே ஒரு சின்னதாக ஹிடன் கேமரா இருக்கு அதை உங்களால் ஹேக் பண்ண முடியாது ஏன்னா அது பிரைவேட் லைனு ஸோ அந்த கேமரா வழியா நம்ம குவானை யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாரான்னு பார்த்தா அது அந்த லாயர் ஸோ இப்போதான் எல்லா விஷயமும் புரிய வருது நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் இந்த லாயர் தான் ஸோ இப்போ ஒரு கொலை நடந்துருச்சுன்னா அதை யாராவது முக்கியமான ஆளுங்க கொலை பண்ணிட்டாங்கன்னா அந்த கொலையில இருந்து அவங்க தப்பிக்கணும் அதுக்கு இந்த லாயரு ஹெல்ப் பண்றாரு இப்போ இந்த டிவி ஷோல இருக்கிற செலிபிரிட்டி இருக்கார்ல அவரை கொண்டுட்டாங்க ஸோ இந்த லாயரு கொலை பண்ணவனுக்கு பதிலாக வேற ஒருத்தரை குற்றவாளி ஆக்கணும் சோ அதுக்காக லாயர் கிட்ட ஊருக்குள்ள வேலை வெட்டி செய்யாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களுடைய லிஸ்ட் நிறைய இருக்கு அது வந்து லாயரோட ஆபீஸ்ல ஒரு சீக்ரெட் டோர் மாதிரி ஒன்னு இருக்கு லாயரோட பேஸ் அது ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஓபன் ஆகுமே அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்கிரீன் புளோர் ஃபுல்லாவே ஸ்கிரீன் தான் அதுவும் டச்சு சோ இறந்து போன அந்த செலிபிரிட்டி எந்தெந்த இடத்துக்கு ரெகுலரா போறாரு அப்படின்னு நோட் பண்ணி அந்த இடத்துல யாராவது இன்ட்ராக்ட் ஆகுறாங்களா இல்ல சம்பந்தப்படுறாங்களான்னு நோட் பண்ணிட்டு அந்த பர்சனை இந்த லாயர் சூஸ் பண்ணுவாரு சோ அப்படி அந்த செலிபிரிட்டி கூட ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் பக்காவா செட் ஆகுது இந்த பொண்ணு தான் அந்த செலிபிரிட்டியை கொண்டுட்டா அப்படின்னு மாத்தனா தான் அந்த பொண்ணால தப்பிக்கவே முடியாது ஆனா அதுக்கு சாலிடான எவிடன்ஸ் வேணும் அதுக்காக அந்த பொண்ணுடைய வீட்டுக்கே போறாங்க அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த பொண்ணுடைய தலைமுடி வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணோட டிஎன்எஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க இதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணோட பிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணி அத ஒரு டெக்னீஷியனுக்கு அனுப்புறாங்க அவர் என்ன பண்ணுவார்னா அந்த பொண்ணோட பிங்கர் பிரிண்ட் மாதிரியே ஒரு க்ளௌஸ் ரெடி பண்ணுவாரு சோ இது எல்லாத்தையும் லாயரோட ஆளுங்க சம்பவம் எந்த இடத்துல நடக்கணுமோ அந்த இடத்துல செட் பண்ணுவாங்க அந்த பொண்ணோட பிங்கர் பிரிண்ட் முடியலாம் செட் பண்ணி

ஒரு பெரிய கம்பெனியோட சேர்மேன் ஸோ என்னதான் விஷயம்னு யோசிக்கும்போது தான் நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகள் வந்துருக்குது இந்த சேர்மேன் இருக்கார்ல அவரோட பொண்ணு இந்த செலிபிரிட்டியும் லவ் பண்ணியிருக்காங்க அப்படி வந்த ஏதோ ஒரு தகராறுனால் அந்த செலிபிரிட்டியை கொண்டுட்டாங்க போல இப்போ அந்த சேர்மனுடைய பொண்ணு பேரு மாட்டக்கூடாது ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா வேற ஏதோ ஒரு பொண்ணை ஃப்ரேம் பண்ணி அந்த பொண்ணு தான் செலிபிரிட்டியை கொண்ட மாதிரி மாட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க மாட்டப்போற அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் ஸோ அதனால் லாயரோட ஆளுங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்கள அதில் ஒரு ஃபோட்டோ நம்ம கொண்டு வந்திருப்பாரு அதுல இருக்கிற பிங்கர் பிரிண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பொண்ணு இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க சோ எப்படியா இருந்தாலும் அந்த பொண்ணை சேரனுடைய வீட்டுக்கு வர வச்சு அதுக்கப்புறமா தான் மாட்டி விடவே முடியும் சோ அதனால அந்த பொண்ணுடைய போனை இவங்க ஹேக் பண்ணும் அந்த பொண்ணு ஒரு சலூன் கடையில இருப்பாங்க தலைக்கு ஷாம் போடுறதுக்காக ஃபோனை வச்சுட்டு போயிடுவாங்க அங்க நம்ம குவானுடைய ஆளு வந்து போன்ல பக் செட் பண்ண போனையும் இவங்க ஹேக் பண்ணிடுவாங்க சோ யார் யார் ஃபோன் பண்றாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு எல்லாமே லைவா அவங்களால கேட்க முடியும் அந்த பொண்ணு ஷாம்பு போட போனாங்கல்ல அந்த பொண்ணு இழுத்து போட்டு ஒருத்தர் அடிக்க ஆரம்பிக்கிறாரு காசு வாங்கினா ஒழுங்க கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்காரா நல்ல குவான் அங்கே வந்து அந்த ஆள் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு தூரமாக போயிடுறாரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு யார் யார் கூட பேசுகிறாங்கன்னு எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு குவானு ஸோ இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஒரு லேடி பேசுகிறாங்க அந்த பொண்ணுடைய வாலெட் தொலைஞ்சு போச்சு போல அதை கண்டுபிடிச்சிட்டேன் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே குவான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு இதே லேடி தான் என்னோட ஃபோனை நான் விட்டுட்டு போயிட்டேன் வந்து கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி ஃபோனை கொடுக்க இவர் போனதுனால தான் இந்த ப்ராப்ளத்தில் அவர் மாட்டினாரு ஸோ அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த பொண்ணையும் மாட்டி விட போகிறாங்க இந்த விஷயத்தை குவான் நம்ம ஹேக்கர் யோ யோகிட்ட சொல்ல உனக்கு கால் பண்ணி மாட்டி விட்ட அந்த லேடிக்கு திரும்பவும் நான் கால் பண்ணுறேன் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நம்ம பேசிட்டா போதும் அந்த லேடியோடைய லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடலான்னு கால் பண்ணி யோ வந்து குவான் கிட்ட கொடுக்குறாங்க அவருக்கு அந்த லேடியோட வாய்ஸ் கேட்ட உடனேயுமே செம கடுப்பாகுது ஏன்னா அந்த லேடியால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாரு அவரால் பேசவே முடியல உடனே நம்ம யோ வாங்கி அந்த வாய்ஸை மாற்றி பேசுவாங்களே அந்த மாதிரி பேசி ஒரு மூணு நிமிஷத்துக்கு இழுத்து விட்டு அந்த அசிங்க அசிங்கசிங்கமா திட்டுறாங்க அந்த லேடியோட லொகேஷன் கிடைச்சிருச்சு குவானும் பிடிக்கிறதுக்காக போறாரு ஆனா அதுக்குள்ளேயே லாயரோட ஆளுங்க வந்து அந்த லேடியை காப்பாத்தி பைக்ல கூட்டிட்டு போயிடுறாங்க ஏன்னா லாயருக்கு குவான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள நெருங்கிக்கிட்டு இருக்கானு அதனால அந்த பொண்ண சேவ் குவானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அங்க இருக்கிற மக்கள்லாம் குவானை பார்த்துட்டு இருந்து வந்தானு போலீஸ்க்கு கால் பண்றாங்க ஒரு கார் எடுத்துக்கிட்டு வேகமா அந்த லேடியை பைக்ல கூட்டு போயிட்டு இருக்காங்களா இவரு ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காரு பின்னாடியே போலீஸும் குவானை திறத்து பேசிக்கிட்டே வராங்க ஒரு கட்டத்து மேல குவானுடைய கார் ஒர்க் ஆகாம புகையுது சோ தான் குவானு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல அப்போ ஒரு பெரிய ட்ரக் வந்து போலீஸ் கார முட்டி மோதுது அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் செதற விட்டுட்டு ஒரு கும்பல் இறங்கி வந்து குவானை பிடிக்கிறாங்க அது யாரானு பார்த்தா ஜெயில இருந்த முரட்டு பேசு அந்த லாயரு இந்த முரட்டு பேச ரிலீஸ் பண்ண வச்சு குவானை காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காரு சோ அதுக்கு மாதிரியே குவானை பிடிச்சி கொண்டு போய் சம அடி அடிக்கிறாங்க என்னோட வாயா கிழிச்ச இப்ப ஓ வாயை கிழிக்கிறேன்னு அந்த முரட்டு பேசும் கத்தி எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அந்த இடத்துல வெளியே நிறைய போலீஸ்லாம் வராங்க ஏன்னா போலீஸ்க்கு ஒரு லேடி கால் பண்ணிருக்காங்க என்ன இந்த இடத்துல அடிச்சு வச்சிருக்காங்க ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு லேடி கதறாங்க லேடியை காப்பாத்துறதுக்காக தான் அவங்க இந்த இடத்துக்கு வராங்க ஆனா உள்ள இருக்கிறது நம்ம குவானோ அந்த மொரட்டு பீஸோடைய ஆளுங்களும் தான் அண்ணா வெளியே போலீஸ் இருக்காங்க என்ன பண்றதுன்னு மொரட்டு பீஸ் ஆளுங்களுக்கு புரியல இந்த விஷயம் லாயருக்கும் தெரிய வருது அவர் பெரிய இடத்துல பேசி அந்த போலீஸ் எல்லாம் அங்கிருந்து போகிற மாதிரி பண்ண சொல்றாரு போலீஸும் அங்கிருந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஃபோன் கால்ல ஒரு லேடி இருக்காங்களா அவங்க கதறாங்க என்ன கொலை பண்றாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு கத்தன உடனே அப்படியுமே ஆர்டர் எல்லாம் எதையும் பார்க்காம போலீஸ் உள்ள போறாங்க ஸ்மோக் குண்டு எல்லாம் போய் பார்த்தா அங்க நம்ம முரட்டு பேசும் அவருடைய ஆளுங்களும் தான் இருக்காங்களே இந்த ஸ்மோக் பாம்பு போட்டாங்கல்ல அந்த கேப்ல நம்ம குவானு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு குவானோட கார் வந்து புகஞ்சி ரிப்பேர் ஆயிருக்கும் அதை நம்ம ஹேக்கர் பொண்ணு யோ எடுத்துட்டு வந்து இப்ப நம்ம குவானை பிக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து வேகமா போறாங்க ஆனா பின்னாடியே முரட்டு பேசும் அவருடைய ஆளுங்களும் கார்ல ஃபாலோ பண்ணி வராங்க அப்புறம் யோ வந்து ஒரு ரேடியோ சிக்னல் டிவைஸ் எடுத்து குவானுடைய உடம்பு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க அம்மா போட்டிருப்பாங்களா ஒரு செயின் அதுல டிராக்கர கூட பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான் தூக்கி போட சொல்றாங்க குவானோ இது அம்மாவுக்காக ஆசாசியா வாங்கி கொடுத்தது சோ மனசை கல்லாக்கிட்டு அதை தூக்கி போட்டுறாரு பின்னாடி வந்துகிட்டு இருக்கிற அந்த மொரட்டு பேசிக்கிட்டு இருந்தும் எஸ்கேப் ஆகி சேஃபான அவங்களோட இடத்துக்கு போயிடுறாங்க சோ குவானுக்கு லாயர் தான் எல்லா வேலையும் பாத்துருக்காரு அப்படின்னு புரிஞ்சிருச்சு ஏன்னா அம்மாவோட நெக்லஸ் அந்த லாயர் தான் கொடுத்திருப்பாரு அதுல டிராக்கர் இருந்திருக்கு இந்த லாயரை மாட்டி விடணும் அதுக்கு நமக்கு எவிடன்ஸ் வேணும் சோ லாயருடைய ஆபீஸ் செக் பண்ணி பாக்கலான்னு ஒரு ட்ரோனை ரெடி பண்ணி அதை லாயருடைய ஆபீஸ்க்கு அனுப்புறாங்க அங்க ஒரு லேடி இருக்காங்க அவங்க பேச பேசுகிற ஃபோன் காலெலாம் இவங்க ஒட்டு கேட்குறாங்க ஆனால் உங்களுக்கு தேவையான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கிடைக்கல இந்த லாயர் இந்த வேலையை பார்க்குறாருனா கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு பெரிய சர்வர் இருக்கணும் அதில் தான் எல்லா டேட்டாவும் வச்சு இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டையே இன்னொரு ஒரு ட்ரோன் அனுப்பி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணும்போது லாயருடைய ஆஃபீஸில் ஒரு பெரிய சீக்ரெட் டோர் இருக்குது ஸோ அதுக்குள்ளே தான் சீக்ரெட் ஃபைலெல்லாம் இவர் ஒழிச்சு வச்சிருப்பாரு அதை மட்டும் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா தான் லாயர் மாட்டிப்பார் ஸோ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க ஏன்னா உள்ளே போகிறது முடியாத காரியம் அப்போதான் நம்ம குவானு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சேர்மேனுடைய வீட்டுல ஒரு செலிபிரிட்டிய கொண்ணு பதப்படுத்தி வச்சிருப்பாங்களே ஏதோ ஒரு பொண்ணை மாட்டி வர்றதுக்காக ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்களே அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பொருள் எல்லாம் அடிச்சு உடைச்சு பிங்கர் பிரிண்ட் எல்லாம் அழிச்சிட்டு அந்த லாயருடைய போட்டோவை ஒட்டி வச்சு மவனை மாட்டினடா மம்மர கட்ட மண்டையா அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க இந்த விஷயம் லாயருக்கும் தெரிய வந்து அதை பார்த்து சிரிக்கிறாரு கூட இருக்கிறவங்க என்ன சார் சிரிக்கிறீங்க இப்ப கலைச்சிட்டு போயிட்டா என்ன திரும்ப எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க அந்த செலிபிரிட்டிக்கு வேற ஒரு இடத்துல நம்ம சம்பவத்தை பண்ணலாம் நம்ம ஆளுங்களை சீக்கிரம் ரெடி ஆக சொல்லுங்க அப்படின்னு கூலா சொல்றாரு லாயரு ஆனா அங்கதான் அவருடைய ஆளுங்களும் அவங்க கிட்ட இருந்த மொக்க கார்ல இன்ஜினை சூப்பரா வச்சுட்டு வேற லெவல் வேகத்துல போகுது இந்த லாயர் இந்த வேலை பாக்குறதுக்கு யார் யாரெல்லாம் அவங்க எல்லாரையும் தேடி தேடி போட்டு பொழக்கிறாங்க அந்த ஜங்க் யார் கோட் சூட் போட்டு ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல அவங்க அந்த லேடி அந்த லேடியை ஒருத்தர் பைக்ல காப்பாத்திட்டு போனார்ல அவரு அப்புறம் இந்த பிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்து கொடுப்பாரு அந்த டெக்னீஷியன் அவர்னு எல்லாரையும் போட்டு அந்த லேடி சார் நம்ம ஆளுங்க எல்லாரையுமே போட்டு தூக்கிட்டாங்க அவங்க தூக்கனா என்ன வேற ஆளுங்களை நம்ம வச்சுப்போம் அப்படின்னு திரும்பவும் கூட சொல்றாரு ஆனா அப்ப லாயரு டிவில நியூஸா ஆன் பண்றாரு அப்படியே இவருக்கு தூக்கி வாரி போடுது ஏன்னா இவங்க செலிபிரிட்டி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அந்த இடம் மீடியாவுக்கு தெரிய வந்துருச்சு நம்ம கோணம் அவருடைய ஆளுங்களும் தான் மாட்டி விட்டுது ஆனா மீடியாங்க போய் பார்க்கும் பொழுது பதப்படுத்தின நிலைமையில செலிபிரிட்டி மட்டும் கிடையாது அந்த இடத்துல சேர்மனுடைய பொண்ணு இருக்காங்க உண்மையிலேயே அந்த செலிபிரிட்டியை கொண்டது இவங்க தான் ஆனா வேற ஒருத்தர் மேல பழிய தான் லாயரோட பிளானா இருந்தது ஆனா இப்போ நம்ம குவானாருடைய டீமும் சேர்ந்து உண்மையான குற்றவாளியவே மாட்ட வச்சுட்டாங்க சேர்மன் கிட்ட இருந்து லாயருக்கு ஃபோன் வருது யோ என் பொண்ணு மாட்டக்கூடாதுன்னு சொன்னேன் இப்ப என்ன என் பொண்ணைய மாட்டி விட்டீங்க அப்படின்னு கத்துறாரு சோ லாயரும் டென்ஷன் ஆகுறாரு ஆனா அதை எதையும் வெளிக்காட்டிக்கல அப்புறம் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது நம்ம குவான் கிட்ட இருந்து அதை எடுத்துக்கிட்டு அப்படியே பக்கத்து ரூமுக்கு போறாரு அந்த லாயருடைய அசிஸ்டன்ட் பார்க்க பாக்குறாங்க ஒரு மாதிரி வித்தியாசமா உள்ள போயிட்டு ஒரு அட்டன் பண்ணி ஹே குவான் இது நீதானே எப்படி லாயர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க எனக்கு தெரியும் நீ தானே என் பிளான் எல்லாத்தையும் சொதப்பிட்டல நீ இது வரைக்கும் யாருமே என் முன்னாடி இந்த மாதிரி பண்ணதே கிடையாது மொத தடவையா நீ பண்ணிருக்க ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு சரியான எதிரி கிடைச்சிட்டான் அப்படின்னு இவர் பேசுறாரு ஆனா குவானு கட் பண்ணிட்டு போயிட்டாரு இந்த லாயரும் புரிஞ்சுக்கிட்டு நான் பேசும் கட் பண்ணிட்டு போயிட்டியான்னு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் போட்டு அடிச்சு உடைக்கிறாரு ஏண்டா இங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு எதுக்குமே அந்த லாயர் கண்டுக்கவே இல்ல கூலா இருந்தாரு ஆனா பேசும்போது போன் கால் கட்

ஃபோட்டோஸ்லாம் இவங்க எடுத்திருக்காங்க ஸோ அதோட ஃபுட்டேஜ்லாம் இருக்கு இதை மட்டும் அவர் வெளியே கொண்டு வந்துட்டார்னா போதும் அவ்வளோதான் இவரு நிரபராதியாக ரிலீஸ் ஆகிடலாம் சோ மயக்கத்துல இருந்தும் லாயர் கண்ணை முழிச்சி எழுந்து என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டியா உங்க அம்மாவை நான் கொன்னேன் அதை மட்டும் நான் வீடியோ எடுக்கல ஆனால் எப்படி கொன்னேன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்ட உடனேயுமே குவானு செமையாக கடுப்பாகி லாயரை போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு அப்போ லாயரோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது அதில் பேசுறது முரட்டு பேசுதான் நம்ம குவானுக்கு ஹெல்ப் பண்ண அவரோட ஃப்ரெண்ட்ஸு அந்த ஹேக்கர் பொண்ணுன்னு எல்லாரையுமே முரட்டு பேசு பிடிச்சி வச்சிருக்காரு ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு அந்த கொலைய பண்ணது அந்த ஹேக்கர் பொண்ணு இப்போ பழிய போட போறாங்க சோ அப்புறம் காலம் கட்டாயிடுது இங்க குவானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் நம்ம நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த எவிடன்ஸ் காப்பி பண்ணுவோம்னு ஒரு பென் டிரைவ்ல எல்லா டேட்டாவையும் காப்பி பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனா அது ஃபுல்லா காப்பி ஆகிறதுக்கு முப்பது நிமிஷம் ஆகும் ஆனா அந்த லாயரு இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள மொரட்டு பேசுக்கு கால் பண்ணல அப்படின்னா நம்ம குவானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலி சோ குவானுக்கும் வேற வழி தெரியல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் காப்பாத்தணும்னு அந்த டேட்டா காப்பி ஆகலனாலும் பரவாயில்லன்னு லாயர் எதுவும் பண்ணாம வேகமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறாரு அந்த மொரட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற லொக்கேஷன் எப்படி தெரியும்னா நம்ம குவான வந்து அவங்க அம்மாவோட செயனை கூடவே வச்சிருந்தாருல அது ட்ராக்கர் தானே ஸோ இவரு அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்த லொகேஷன்லாம் அதில் சேவ் ஆகியிருக்கும் ஸோ அந்த லொகேஷனை லாயர் மொரட்டை பேசி கிட்ட சொல்லி இப்போ மொரட்டை பேசி எல்லாரையும் பிடிச்சிட்டாரு ஸோ குவானு போற வழியில் லாயர் கால் பண்ணி ஏன் மேலேயே கையை வச்சுட்டல உன் ஃப்ரெண்ட்ஸும் சாகப் போறாங்க நீயும் சாகப் போற அப்படின்னு சொல்றாரு அந்த லாயர் சொன்ன மாதிரியே மொரட்டு பேசு கையில கன்னை வச்சுக்கிட்டு இந்த மூணு பேர் இருக்கானுங்க எவனை ஃபர்ஸ்ட் கொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்க மூணு பேரும் அழுவுறாங்க எப்பா சாமி விட்டுடுன்னு மொரட்டு பிசுவும் சுடுறாரு ஆனால் அவருக்கு ஒழுங்காக குடி வச்சு கூட சுட தெரில அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற அடியால் கிட்டே இருந்து கண்ணை வாங்கிக்கிட்டு பக்கத்தில் வந்து நின்று இப்போ என் குறி மிஸ் ஆகாதுன்னு சுடலான்னு பொழுது கரண்ட்டு கட் ஆகிடுது ஃபுல்லாக கும் இருட்டு பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியல அப்போது சின்னதாக பொடி பொடியாக அந்த ரேடியம் லைட்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று செதறது அதை போடுறது யாருன்னு பார்த்தா நம்ம குவான் தான் அந்த ரேடியம் லைட்ஸ்லாம் ஆள் மேலே படும் பொழுது லைட்டாக வெளிச்சம் தெரியுது அந்த வெளிச்சத்தை யூஸ் பண்ணி குவானு அங்கே இருக்கிற எல்லாரையுமே போட்டு அடிக்கிறாரு இந்த அளவுக்கு ஏன் இவர் சூப்பராக சண்டை போடுறாரு அப்படின்னா அத்தலட்டு அத்லட்னு ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருந்தேன்ல எந்த அத்லட்னா இவர் ஒரு ஃபைட்டர் சோ அங்க இருக்குறவங்கள போட்டு புரட்டி எடுத்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் காபாத்திட்டு அங்க இருந்து வேகமா எஸ்கேப் ஆகி வராங்க இந்த நேரத்துல அந்த லாயர் நம்ம குவான் ரொம்ப ரொம்ப மோசமானவர் இன்னு சொல்லப்போனா ஒரு சைக்கோ கொலைகாரன்ற ரேஞ்சுக்கு டிவில நியூஸ் போட வச்சிட்டாரு ஏனா அந்த सेलिब्रिटीயை உண்மையிலே கொன்னது யார் சேர்மனோட பொண்ணு அந்த பொண்ணை வந்து கரெக்ட்டா அந்த सेलिब्रिटी இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்தது நம்ம குவான் தானே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் போட்டு சேர்மனோட பொண்ணை மாட்டி விண்ணன்றதுக்காக இந்த குவான் இந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே குவான் பக்கம் திருப்பிட்டாங்க ஸோ இப்போ குவானையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் போலீஸு மொரட்டை பிசுனு எல்லாருமே திறத்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவங்க நேராக வண்டியை ஓட்டிக்கிட்டு ஒரு பெரிய நியூஸ் சேனலுக்கு போகிறாங்க அந்த பில்டிங்கில் மற்ற எல்லாருமே இறங்கிட்டு நம்ம குவான் மட்டும் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்காரு சுற்றி சுற்றி அதே இடத்துல ஸோ குவான் பின்னாடி போலீஸு மொரட்டை பிசோட ஆளுங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்களா அவங்கள சமாளிக்க இறங்கினாங்கள குவானோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ட்ரான்லேயே மிசைலை விட்டு அடிக்கிறாங்க அவர் ஒரு கேபிள் லைனை யூஸ் பண்ணி காரை தடுத்து நிறுத்துறாங்க பார்க்கிங் லாட்டோடைய டோரை டக்குன்னு க்ளோஸ் பண்ணி பின்னாடி ஒரு வண்டி செதறது ஸோ இப்படி இவங்க இவங்க எல்லாரையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹேக்கர் பொண்ணு இருக்காங்களா ஐயோ அவங்க இந்த நியூஸ் சேனலுடைய சர்வருக்கு போயிட்டு அங்க சில வேலைகள் எல்லாம் பாக்குறாங்க இந்த விஷயத்த லாயரும் புரிஞ்சுக்கிட்டு முரட்டு பேசுக்கு கால் பண்ணி டேய் அந்த பொண்ணு நியூஸ் சேனலோட சர்வர்ல என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா நேரம் அங்க போ சரி சரி போறேன் வாய் தாண்டா உனக்கு நீ எதையும் செய்ய மாட்டல அறிவு கட்டா முட்டாளே அப்படின்னு லாயர் அந்த முரட்டு பேச திட்டுறாரு சோ முரட்டு பேசும் திட்டம் வாங்கிக்கிட்டு சர்வர் ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஹேக்கர் பொண்ணை தூக்கிக்கிட்டு கார்லயே அங்க இருந்து வேகமா போய்கிட்டு இருக்காரு இதை புரிஞ்சுக்கிற குவானும் முரட்டு பேச ஃபாலோ பண்ணியே வந்து நம்ம ஹேக்கர் பொண்ணு யோவை காப்பாத்தி சேஃபான ஒரு இடத்துல விட்டு ராரா அப்புறம் திரும்பவும் எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல போலீஸ் சுத்தி வளைச்சு பிடிச்சிறாங்க இதுக்கு மேல தப்பிக்க வழியே கிடையாது சோ சரண்டர் ஆக ஆரம்பிக்கறாரு குவானோட மத்த फ्रेंड्सையையும் அரஸ்ட் பண்ணிடுறாங்க எல்லாத்தையும் லாயர் அவரோட சீக்ரெட் ரூம் அதான் ஃப்ளோர் ஃபுல்லா ஒரே மானிட்டரா இருக்குமே அந்த இடத்துல பாத்துக்கிட்டு ஜாலியா சந்தோஷப்படுறாரு மாட்டிக்கிட்டானுங்க அப்படின்னு ஆனா சடனா அந்த ஃப்ளோர்ல வர வீடியோ 글ിച്ച് ஆகுது ஒரு மாதிரி எல்லாமே ஹேங் ஆக ஆரம்பிக்குது ஏன்னா அந்த லாயருடைய சர்வரை ஹேக் பண்ணியாச்சு இதுக்கெல்லாம் வாய்ப்பு ஏன்னு போய் பாக்குறாரு एक्चुअली நம்ம குவானு வந்துட்டு ஃபைலை ட்ரான்ஸ் பண்றதுக்காக ஒரு பென்ட்ரைவ் சொல்லியிருப்பார்ல அது சாதாரண பென்ட்ரைவ் கிடையாது அதுல பக் இருக்கு தான் நம்ம ஆளோட சர்வர் காலி இதை புரிஞ்சுக்கிட்ட ஒண்ணுமே லாயர் அந்த பென்ட்ரைவை புடுங்கி போட்டு இருக்கிற எல்லா லைனையும் கட் பண்ணி விடுறாரு ஆனா எது பண்ணாலும் லேட்டு எல்லா டேட்டாவும் இப்ப நம்ம ஆளுங்க கையில போயிடுச்சு அந்த டேட்டாவெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிரஸ் மூலியமா ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணி அந்த வீடியோவை தான் நம்ம ஹேக்கர் பொண்ணு வந்து அந்த நியூஸ் சேனல்ல போயிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துல ப்ளே பண்ணி விட்டுருவாங்க இப்ப சவுத் கொரியா ஃபுல்லா இருக்கிற டிவில இந்த நியூஸ் வரும் அதுல நம்ம லாயர் என்னென்ன வேலை பார்த்திருக்காரு சேர்மனும் அவரோட பொண்ணும் என்னென்ன வேலை பார்த்திருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து எத்தனை அப்பாவிகளை இந்த மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணி ஏமாத்திருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயமே போட்டு உடைக்க இப்போதான் மக்களுக்கே புரிய வருது நம்ம கெட்டவங்கன்னு நினைக்கிறவங்க உண்மையிலேயே கெட்டவங்க கிடையாது நல்லவங்கன்னு நினைக்கிறவங்க உண்மையிலே நல்லவங்க கிடையாது ஸோ இதில் ஏகப்பட்ட தில்லுமுள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே போலீஸும் இதுக்கு யார் யார் காரணமோ எல்லாருமே அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம லாயரு சேர்மனு சேர்மனோட பொண்ணு அவரை முரட்டு பேசுன்னு எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயிலில் போடுறாங்க ஸோ லாயரு ஜெயிலுக்குள்ள போன

அந்த காரையே திரும்ப கொடுத்துடுறாங்க ஸோ நம்ம குவான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ அவங்க லைஃபை ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துலயே ஃபேப்ரிகேட்டட் சிட்டின்ற இந்த படம் முடியுது ஸோ இப்பொழுதுக்கு நம்மளோட ரியல் லைஃப்ல இந்த மாதிரி எதுவும் நடக்கல ஆனால் ஏஐடைய வளர்ச்சியை பார்த்தா ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு நாளைக்கே ஒருத்தன் ஒரு கொலையை பண்ணிட்டு அதுக்கு வீடியோ ஆதாரம் இருந்தா கூட அது நான் கிடையாது அது ஏஏ ஜென்ரேட் பண்ண வீடியோன்னு சொல்லிட்டானா முடிஞ்சு போயிடுச்சு கதை இல்லைனா ஏஐலேயே வீடியோவை ஜென்ரேட் பண்ணிட்டு இவன் தான் பண்ணான்னு தப்பான ஆளையும் அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் போலயே படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோலுக்கு சப்போர்ட் கொடுங்க நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்